வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சீன இராணுவத்தினால இனி இந்தியாவுடைய இடத்தை வந்து ஆக்கிரமிக்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு இப்போ அதிர்ச்சிகரமான தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்தியா. அதை பத்திய தகவலையும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய உள் விவகாரத்துல மூக்க நுழைச்சிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய எம்பிக்கள். இதனால இந்தியா இப்போ கடும் கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, காஷ்மீர் பாதுகாப்பு படையினரனால நடத்திய துப்பாக்கி சூட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பயங்கரவாதி வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. அதை பத்திய தகவலையும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். கிழக்கு லடாக்கில் உள்ள சீன ராணுவத்திற்கு ஏற்கனவே ஏற்பட்ட மோதலில் கடும் பதிலடி கொடுத்துள்ள நிலையில, அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள முக்கியமான தவாங் செக்டாரில் உள்ள இந்தோ திபேத்திய எல்லை காவல்படை அதன் வீரர்களை வந்து எல்லையில அதிக தயார் நிலையில இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேலும் சீனர்களால இந்த செக்டரில் எந்த ஒரு ஆச்சரிய தாக்குதலையும் இனிமே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மேலும் இது போன்ற சம்பவங்கள் கிழக்கு லடாக்கில் சீன ராணுவத்தால் நிகழ்ந்துள்ள சூழ்நிலையில இது போன்ற எதிர்பாராத சம்பவங்கள் மீண்டும் நடக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும், சீன தரப்பில் தற்போது எந்த அத்துமீறலும் இல்லை என்றாலும் நாம் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தீவிர குளிர் இருந்தாலும் நிலைமைகள் விஷயங்களை கடினமாக்குகின்றன அப்படின்னும், எங்களுடைய வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறார்கள் மற்றும் எல்லையில் எப்போதும் ஒரு கண் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஐடிபிபியின் 55வது பட்டாலியன் கமாண்டர் ஐபி ஜா அவர்கள் வந்து சொன்னாரு. இங்கு யாரும் நம் நிலப்பகுதியில் அத்துமீற முடியாது அப்படின்னும், நாட்டை பாதுகாக்க நாங்கள் ஒரு உறுதிப்பாட்டை செய்துள்ளோம் அப்படின்னும், நாங்கள் எங்கள் கடமைகளை செய்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. மேலும் அதிக ஆயத்த நிலைகளை பேணுகிறோம் அப்படின்னும் அந்த அதிகாரி வந்து மேலும் சொன்னாரு. கிழக்கு லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் சீன துருப்புகளுடன் நடந்த ஒரு மோதல்ல ஐடிபிபி முக்கிய பங்கு வகித்துள்ளது அப்படின்னும், ஆரம்ப வன்முறை மோதல்கள்ல பேங்காங்சோ ஏரியில் உள்ள பிங்கர் பகுதி மற்றும் ரோந்து புள்ளிகளான 14, 15, 17 மற்றும் 17A ஆகியவற்றில் அத்துமீற முயற்சிக்கும் சீன துருப்புகளுடன் ஐடிபிபி பல சந்திப்புகளை கொண்டிருந்தது அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க. மேலும் கை கோர்த்து இந்த சண்டையின் போது எண்ணிக்கையில் அதிகமான வீரர்கள் இருந்த போதிலும் சீன வீரர்கள் முன்னேறுவதை தடுத்தது மட்டுமில்லாமல் அவை சீன தரப்புல பல காயங்களை ஏற்படுத்தின அப்படிங்கறத சீனா மறந்திருக்கிறாது அப்படின்னும், ஏப்ரல் மே காலக்கெடுவில் சீனர்களுடனான ஆரம்ப கால மோதல்ல ஐடிபிபி வீரர்கள் காட்டிய துணிச்சல் அருணாச்சல செக்டாரில் நிறுத்தப்பட்டுள்ள வீரர்களை மிகவும் உற்சாகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கமாண்டரான ஜா அவர்கள் வந்து சொன்னாரு. கடந்த சில ஆண்டுகளில் இந்திய அரசு மேற்கொண்ட உள்கட்டமைப்பு மேம்பாடு இப்போது இந்திய வீரர்களும் எல்லையின் கடைசி புள்ளியுடன் அல்லது தவாங் செக்டர்களில் எல்லையின் பூஜ்ய புள்ளிகளுக்கு மிக அருகில் செல்ல அனுமதிக்கிறது அப்படின்னு கமாண்டர் ஜா அவர்கள் வந்து சொன்னாரு. மேலும் வடகிழக்கில் சீன எல்லையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செக்டர்களில் தவாங் செக்டரும் ஒன்றாகும் அப்படின்னும், 1962 போர்ல சீனர்கள் அந்த நேரத்தில் இந்திய பகுதிகளுக்குள் ஆழமாக வர முடிந்ததற்கு இதுவே காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த பகுதியின் முக்கியத்துவம் கருதி இந்திய ராணுவத்தின் முழு படையினரும் தவாங்கிலும் அதை சுற்றி எதிரியின் எந்த ஒரு தவறான செயலையும் தடுக்க முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளனர் அப்படின்னும், தேஜ்பூரை தளமாக கொண்ட கஜ்ராத் கார்ப்ஸ் அதன் அனைத்து அமைப்புகளையும் இந்த செக்டரை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆக இதை வச்செல்லாம் பார்க்கும்போது குளிர்காலமாவது ஒன்னாவது, இனி இந்திய மண்ணை வந்து பாதுகாக்கிறது தான் இந்திய வீரர்களுடைய பொறுப்பு. இதுக்கு முன்னாடி எப்படி நம்முடைய இந்திய வீரர்கள் வந்து அயராது பாடுபட்டு உழைச்சி நம்முடைய நாட்டை வந்து பாதுகாத்தாங்களோ, அதே போல இனிமேலும் அப்படிதான் இருக்க போறாங்க. மேலும் வந்து இன்னும் பலமாக நம்முடைய வீரர்கள் வந்து அங்கே களமிறக்கி இருக்கோம். இனிமே சீனாவால ஒரு கைப்பிடி மண் அளவு கூட இங்கிருந்து நம்மளை தாண்டி எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு இப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதனால இனி வரும் காலம் எல்லாமே சீனாவுக்கு ஒரு ஆபத்தான காலமாகவும் அழிவு காலம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அதனால இனிமே கண்டிப்பாக சீனாவை வந்து திருப்பி அடிச்சு ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அப்படிங்கறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் விவசாயிகள் அரசுக்கு எதிராக நடத்தி வரும் போராட்டங்கள் குறித்து கவலை தெரிவித்த அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினரான இந்திய வம்சாவளி பிரமிளா ஜெயபால் மற்றும் 6 செல்வாக்கு மிக்க அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த விவகாரத்தை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் விவாதிக்குமாறு தங்கள் கடிதத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. 7 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கடிதத்தில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் பஞ்சாபுடன் தொடர்புடைய சீக்கிய அமெரிக்கர்களுக்கு குறிப்பாக கவலை அளிப்பதாகவும், இது மற்ற இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த இந்திய அமெரிக்கர்களையும் பெரிதும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த கடிதத்தில் பிரமிளா ஜெயபால் தவிர டொனால்ட் நோர்கிராஸ், பிரண்டன் எப்பாயில், பிரைன் பிட்ஸ்பாரிக், மேரி கே ஸ்கேன்லான், டெபி டிங்டல் மற்றும் டேவிட் ரோன் ஆகியோரும் கையெழுத்திட்டு இருக்காங்க.
பல இந்திய அமெரிக்கர்கள் பஞ்சாபில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மூதாதையர் நிலங்களை கொண்டிருப்பதால் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படினும் மேலும் இந்தியாவில் தங்கள் குடும்பங்களின் நல்வாழ்வை பற்றி கவலைப்படுகிறாங்க அப்படினும் இந்த கடுமையான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளில் அரசியல் பேச்சு சுதந்திரத்திற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்த உங்கள் இந்திய பிரதிநிதியை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இவங்க எழுதியிருந்தாங்க. முன்னதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் பிரிட்டிஷ் சீக்கிய தொழிலாளர் எம்பி தன்மன்சிங் சிங் தேசி ஆகியோர் விவசாயிகளின் போராட்டத்தை வந்து ஆதரிச்சாங்க. மற்றும் இங்கிலாந்துடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அடுத்த மாதம் தனது இந்திய பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பிரச்சனையை எழுப்புமாறு கேட்டுக்கொண்டாங்க. இந்த விவகாரம் ஒரு ஜனநாயக நாட்டின் உள் விவகாரங்களுடன் தொடர்புடையது என்று கூறி இந்தியா வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் விவசாயிகளின் கிளர்ச்சி குறித்த அறிக்கைகளை தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ அமெரிக்காவுடைய எம்பிக்கள் வந்து இப்படி ஒரு கடிதத்தை எழுதுனதுனால இந்தியா இப்போ வந்து அவங்க மேல கடும் கோபத்துல இருக்காங்க அப்படின்னும் இதனால அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கும் உறவு பாதிக்கப்படுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நண்பர்களே. இதை தொடர்ந்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. தெற்கு காஷ்மீரில் உள்ள சோபியன் மாவட்டத்தில் கனிகாம் என்ற கிராமத்தில் நேற்று மதியம் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை வெடித்தது. இதனையடுத்து அந்த பகுதியை போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைச்சாங்க. பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்தபடி தாக்குதலை நடத்தி வந்ததுனால வெகு நேரமாக இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் நீடித்து வந்தது. பின்னர் இரவு நேரத்தில் தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்துதான் நேற்று காலை மீண்டும் பயங்கரவாதிகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூடு சண்டையில பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் மேலும் பாதுகாப்பு படையை சேர்ந்த இரண்டு பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்க அப்படின்னும் செய்திகள் வெளியாயிருக்கு. அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பகுதியில் தொடர்ந்து பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னும் செய்திகள் வெளியாயிருக்கு. ஒரு பக்கம் என்னடானா சீனானால நமக்கு தலைவலி, இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்திட்டு வருது. இதனால இந்தியா இரண்டு சைடிலையுமே இரண்டு எதிரிகளிடமிருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய ராணுவம் வந்து அயராது உழைச்சிட்டு வர்றாங்க. நம்முடைய ராணுவத்துக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கோ நண்பர்களே. நாம பல வீடியோக்கள்ல பேசி இருக்கிற மாதிரி இந்தியா வந்து இனிமே விட்டு வைக்காம சீனாவையும் பாகிஸ்தானையும் ஓட ஓட விரட்டணும். இவங்களை அடிக்கிற அடியில மீதம் சீனா கூட கை கொடுத்துட்டு இருக்கிற பல நாடுகளும் இந்தியாவை பார்த்து பயந்து போய், ஐயோ இந்தியாவா, அவங்க சீனாவையே அடிச்சு விரட்டிட்டாங்க, நாமெல்லாம் போனோம்னா நம்மள ஒரே நாள் அடிச்சு தவம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு மற்ற நாடுகளுக்கு பயம் வர்ற அளவுக்கு சீனாவையும் பாகிஸ்தானையும் அடிச்சு துரத்தணும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாவும் இருக்கு. சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.